மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஜெய்கிரண், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபீல் ஆன் வீல்ஸ். காடு மலை மேடுன்னு பல இடங்களை க்ராஸ் பண்ணி வந்திருப்போம், வெயிலும் மலைன்னு பார்க்காம பல இடங்களை பயணம் பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட சைக்கிள் வந்து நம்மளை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சிச்சுவேஷனை க்ராஸ் பண்ண வச்சுருக்கும். சைக்கிள் எப்படி நம்மளை பத்திரமாக பார்த்துச்சோ அதே மாதிரி நம்ம திருப்பி சைக்கிளை பத்திரமாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு 30 மினிட்ஸ் பைக் வாஷ் ப்ளஸ் லூப்ரிகேஷன் அண்ட் டீக்ரீசிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பைக் எவ்வளோ டர்ட்டியாக இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோம். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிளாத்து, ஒரு டைல் கழுவுற ப்ரஷ் ஒன்று, ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று. இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த டைல் கழுவுற ப்ரஷ் மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ப்ரஷஸ் இல்லாமல் நான் ஸ்பாஞ்சும் எடுத்திருக்கேன். ஸோ மக்களே, இது இல்லாமல் முக்கியமான விஷயம் டீக்ரீசராக எடுக்கணும். அது இல்லாமல் சோப் வாட்டரும் எடுத்திருக்கேன். ஸோ கைஸ், நம்ம பைக்கை வந்து கம்ஃபர்டபுளான லொக்கேஷனில் வச்சுட்டு நிப்பாட்டணும். மேபி நீங்கள் ஸ்டாண்டில் நிப்பாட்டலாம், பட் நான் வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் தான் நிப்பாட்டுவேன் எப்போவுமே. ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தான் இப்போ நான் வந்து அந்த டஸ்ட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். கிளாத்தை விட பெயிண்ட் ப்ரஷ் தாங்க ஈஸியாக டஸ்ட்டை ரிமூவ் பண்ணோம். என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, மேலே ஒட்டியிருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம துடைக்கும் போது டக்குன்னு வந்துடும். இதுவே நீங்கள் கிளாத்தை வச்சு துடைச்சிங்கன்னா ஃப்ரேம்ஸ்லாம் சில டைம் ஸ்க்ராச்சஸ் விழுகலாம். அதுவும் இல்லாமல் இன்டீரியராக சில பார்ட்ஸ்லாம் போய் க்ளீன் பண்ணாது. இதுவே நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணும்போது இன்டீரியர் பார்ட்ஸ்லாம் போய் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா டஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் ஃபுல்லாக ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி முடித்தோடனே இப்போ நம்ம ஸ்பான்ஸில் சோப் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஸோ இங்கே தெரிகிற கேசட்டு, செயின் செட்டு, ஃப்ரேமு, சீட்டுக்கு அடியில் பிரேக்ஸ்ன்னு சொல்லி எல்லா பார்ட்ஸையும் ஒன்று விடாமல் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி முடித்தோடனே நம்ம டீக்ரீசரை எடுத்து இந்த ஸ்ப்ராக்கெட்டில் ஸ்ப்ரே பண்ணணும். உள்ளே ஹெவியாக ஸ்டிக்காக இருக்க எல்லா டஸ்ட்டுமே இந்த டீக்ரீசர் அடித்தோடனே வெளியே வந்துடும். டீக்ரீசர் அடித்தோடனே கேசட்டு அப்புறம் நம்ம ஜாக்கி வீல்ஸையும் க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம வீல்ஸை கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். டீக்ரீசர் அடித்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வீலை கழட்டி இப்படி க்ளீன் பண்ணுறப்போ நல்லா ஷைனிங்காக கெசட்டை மாறுறதை உங்களால் பார்க்க முடியுதுங்க. உள்ளே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீல்ஸை மறுபடியும் அட்டாச் பண்ணலாம். வீல்ஸை மாட்டி முடித்த உடனே நம்ம இப்போது செயினை க்ளீன் பண்ண போகிறோம். ரெண்டு ப்ரஷையுமே இப்படி செயினை சென்டரில் வர மாதிரி பிடிச்சி பெடல் பண்ணால் ஈஸியாக செயினை க்ளீன் பண்ணிடலாங்க. செயினை க்ளீன் பண்ணி முடித்தோடனே டோட்டலாக ஒரு வாட்டர் வாஷும் பண்ணிடலாம்.
வாட்டர் வாஷ் பண்ணி முடித்தோடனே ட்ரை கிளாத்தை வச்சு மேலே இருக்க தண்ணி ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்து முடித்தோடனே நம்ம செயினை லூபிங் பண்ண போகிறோம். லூபிங் பண்ணுறப்போ செயினில் இருக்கிற எல்லா தண்ணியும் டோட்டலாக ட்ரை ஆகிற வரைக்கும் துடைக்கணுங்க. நம்ம மொத்த செயினையுமே ஒரே ஒரு சிங்கிள் லிங்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்குக்கு பேர் தான் பவர் லிங்க். பவர் லிங்க்லேருந்து நம்ம லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி பவர் லிங்க்லேருந்து நம்ம லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம என் பண்ணுறப்போ எல்லா லிங்குக்கும் நம்ம கரெக்டாக லூப் பண்ணியிருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. லூப் பண்ணி முடித்த உடனே ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு செயினை ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துருங்க. இது எதுக்குன்னா செயினில் கரெக்டான லூப் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அவ்வளோதாங்க, எல்லாம் பக்காவாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.